ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். காஞ்சிபுரம் இட்லி வந்து நம்ம வீட்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப எம்மியாக, ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க, ரொம்ப சாஃப்டாகவும் பண்ணிடலாம். நான் போடுற அதே மாதிரி அளவுகள் எடுத்து கரெக்டாக போட்டிங்கன்னா சூப்பராக காஞ்சிபுரம் இட்லி நம்ம வீட்லேயே ஒரு ஹெல்த்தியான இட்லியும் கூட முந்திரி பருப்புலாம் சேர்த்து பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இட்லி அரிசி பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு, நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பில் 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி வந்து 1 கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதே குவான்டிட்டியில் எல்லாமே போட்டு நல்லா அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக வரும். ஸோ இதை நல்லா கழுவிட்டு நம்ம அரிசியில் மட்டும் தனியாக நம்ம வந்து ஊற வச்சு வச்சிடலாங்க. அதே மாதிரி வெள்ளை உளுந்து வந்து 1/2 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து இருந்தால் போதும். ஸோ இதையும் தனியாக நம்ம கழுவி தனியாக ஊறிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து அரிசிக்கு வந்து கொஞ்சமாக வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணி இதை கழுவி இதை தனியாக ஊற வச்சுலாம். எல்லாமே 1-2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. நல்லா 5 ஹவர்ஸ் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரிசி வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டேன். நம்ம எப்போதும் இட்லிக்கு மாவு எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி உளுந்து வந்து இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள். அது மட்டும் நல்லா கொஞ்சம் தள்ளி தள்ளி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பந்து மாதிரி நம்ம வந்து மாவு வர மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எப்போதும் இட்லிக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான் உளுந்து வந்து இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ அரிசியும் அரைச்சாச்சு, உளுந்தையும் வந்து அரைச்சாச்சு. கொஞ்சமாக அதில் நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு புளிச்ச தயிர் அதையும் ஆட் பண்ணி நல்லா உப்பு போட்டு கரைச்சி நல்லா 8 மணி நேரம் நல்லா வந்து ஊறட்டுங்க. நல்லா 8 ஹவர்ஸ் ஊறிடுச்சுன்னா தான் நமக்கு நல்லா இட்லியும் சாஃப்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். கல்லுப்பு தான் போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா கல்லுப்பு போட்டு நல்லா கையாலேயே கரைச்சி வச்சுருங்க. நல்லா 8 மணி நேரம் ஊறட்டும். 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் வந்து இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நைட் அரைச்சிட்டிங்கன்னா மார்னிங் அல்லது காலையில் அரைச்சிங்கன்னா நம்ம நைட்டு வந்து 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து ஊற்றிக்கலாம் இட்லி. ஸோ ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவு தயாராக இருக்குது. இப்போ ஒரு கடாயில் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய். ஸோ 2 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் அல்லது கடலை எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யோட அளவு வந்து கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். கடுகு வெள்ளை உளுந்து தாளிச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் தாளித்து மாவில் வந்து ஆட் பண்ணி போகிறோம். ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக சுக்கு இருந்ததுன்னா சுக்கு பொடியும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சுக்கு பொடி எங்கள் வீட்டில் பிடிக்காதனால சேர்க்கலை. கடலைப்பருப்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இட்லியோட எல்லாமே மாவோட நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். இட்லியாக சாப்பிடும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாமே. ஸோ அதனால் நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு கூட ஜீரகம் கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு நல்லா தாளிச்சு விட்டுக்கோங்க. இது இட்லி வந்து சூப்பராக இருக்குங்க, சாஃப்டாக இருக்கும். முந்திரி பருப்பு வந்து நீங்கள் இன்னும் அதிகமாக கூட வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நல்லா கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து நல்லா 1 கைப்பிடி 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெப்பரையும் நுணுக்கி நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 வதக்கு எல்லாத்தையும் அடுப்பில் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா கருவேப்பிலை கொத்தமல்லி தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. ஸோ எல்லாம் வதங்கினோன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்க, சுக்கு பொடி அந்த சமயத்தில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியை வந்து இட்லி குக்கரில் தண்ணியை கொதிக்க விட்டுருங்க. இப்போ வந்து இடியாப்பம் இடியாப்பம் நம்ம புழிவோம் பார்த்திங்களா, அந்த தட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரிக்கு இன்னும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கூட 2-3 கிண்ணத்தில் மாவு இது மாதிரி ஊற்றிட்டு அதில் உள்ள நல்லா நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் டம்ளரில் கூட ஊற்றி வைப்பாங்க. ஒரே ஒரு முந்திரி பருப்பு மேலே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன பசங்களுக்கு ஒரு டம்ளர் சின்ன கப்பு இது மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் ஊற்றி வைக்கலாம். நார்மலாக நான் இட்லி ஊற்றுற மாதிரியும் நான் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டைலில் பிடிக்குமோ இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி நம்ம இடியாப்ப தட்டு தான் வச்சுருக்கோம், நல்லா வெந்துடும். எல்லாத்தையும் ஒரே இதில் மேலே ஒரு தட்டிலையும் நான் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ மூடி நல்லா வெந்த பிறகு எடுத்துட்டோன்னு சொன்னால் சூப்பரான சுட சுட ஆவி பறக்க நமக்கு காஞ்சிபுரம் இட்லி தயாராகிடுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. மேலே முந்திரி பருப்புலாம் மறைச்சோம்ல, அதெல்லாம் அப்படியே இருக்குது. இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இதுவும் அழகாக வந்துருச்சு, சூப்பராக பாருங்கள். அதுவும் உள்ளே வந்து வெந்துருச்சு. நான் வந்து 1 கிண்ணத்தில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் 2-3 கிண்ணம் வந்தால் கூட வச்சு வைக்கலாங்க, சின்ன சின்ன கிண்ணமாக இருந்ததுன்னா. ஸோ பாருங்கள், இட்லியும் தயாராகிடுச்சு. சூப்பராக நல்லா சாஃப்டாக இட்லி வந்து நமக்கு தயாராக இருக்குங்க. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் சாம்பார் சட்னி எதோட வேணால் வச்சு சாப்பிட்லாம், அட்டகாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதை வந்து நம்ம நல்லா தடவி தான் நான் அப்ளை பண்ணி தான் இது வந்து ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே கத்தி வச்சு எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு குப்பரை கவுத்து தட்டினிங்கன்னா வந்துடும். ஸோ இது மாதிரி நிறைய பேர் செய்வாங்க, தெரியாதவங்க இது மாதிரி குப்பரை வச்சு தட்டினிங்கனாலே வந்துடும். பாருங்கள், அழகாக வந்துருச்சு இட்லி. நமக்கு இந்த மாதிரி டம்ளர் அந்த மாதிரி எந்த ஷிப்லனா இது மேலே அப்படியே சாம்பார்லாம் ஊற்றி நல்லா அப்படியே ஊற வச்சுட்டு இட்லி சாம்பார் ஊற்றி சாப்பிடுங்க.
அப்படியே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நம்ம காஞ்சிபுரம் இட்லி வந்து சூப்பராக தயாரிருக்கு. ஏற்கனவே 5 பருப்பு இட்லின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். சாந்தி நம்சாலாம் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் இருக்குங்க. இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டியில் நார்மல் இட்லி கூட நீங்கள் ஊற்றலாங்க, சூப்பராக இருக்கும். நல்லா மெது மெதுன்னு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் நல்லா இட்லி. ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சாந்தி நம்சாலாம் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு தான் நம்ம வந்து சாந்தி நம்சாலாம் எல்லா ரெசிபீஸுமே இருக்குது. இடையில சரியாக என்னால் உடம்புல சரிந்தாரால ரெசிபி சரியாக போட முடியல. நான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் சாந்தி லம் சேனல். கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.